பதக்கங்களை கொண்டு இந்த போராடுகின்ற வீரர்கள் கங்கை நதியில் வீசுவதற்கு அவர்கள் நின்று கொண்டிருந்ததை பார்த்தோம். அடிப்படையில் நாட்டின் பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு விளையாட்டு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒலிம்பிக் போட்டியில் நாம் பதக்கம் வெல்ல முடியாமல் திணறிக்கொண்டிருக்கும் பொழுது மல்யுத்த வீரர்கள் பல பதக்கங்களை நம்மளுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த பதக்கங்கள்லாம் கங்கை நதிக்கு இன்னைக்கு போயிருக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் வீரர்கள் என்பதை தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தானே ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு அறிவியல் சமுதாயமா இருக்க முடியும். ஏன் அந்த நடவடிக்கை இல்ல நிச்சயமா அதுல மாற்றுத்திறன் என்ன கேள்வி கேட்கறேன் அப்படின்னாக்க, இப்போ வந்து இவர்கள் இதை வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல கொடுக்குறாங்க. ஆனா அதை சொல்லும் போதே வந்து ஒரு பப்ளிசிட்டிய இதுவாதான் வந்து ஜனவரியில அந்த பீரியட்லயே வந்து ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இவர்களுடைய உண்மையான இந்த வந்து போராட்டம் என்பது அப்படிங்கறது வந்து நம்ம நியாயமாக இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அதுக்கான பொறுமை காக்கணும். அதனாலதான் உடனே வந்து என்ன பண்ணாங்க, மேரி கோம் தலைமையில வந்து அவங்க வந்து இந்த கமிட்டி போட்டாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நகர்ந்து செல்லுங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப இவங்க பண்றாங்க. அதுலயும் குறிப்பா அரசியல் கட்சி அதன் பின்புலம் உடையவர்கள் எல்லாரும் இந்த இதுக்குள்ள பூந்து பல விஷயங்களை செய்யறதுனால அரசியல் நகர்வுகளை செய்யறதுனால இது ஒரு அரசியல் நகர்வா தான் அன்பார்ச்சுனேட்லி. சரி, இல்ல அவங்க பொறுமை காக்கணும்னா எவ்வளவு நாள் பொறுமை காக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு மாசத்துக்கு மேல போராடி இருக்காங்க. ஏங்க இருக்கட்டும், நான் அதாவது திரும்ப சொல்றேன், இப்போ என்ன ஆகுது, எந்த மாதிரியான நிலைமை அங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பல விஷயங்களை எல்லாமே பார்த்தா எப்படி இருக்குன்னா இது ஒரு அரசியல் நகர்வா தான் இருக்கே தவிர உண்மையாகவே வந்து இது வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இதுல வந்து தங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கறதுக்கு போராடுற மாதிரி இல்ல. பல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கூட பார்த்தா கூட ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குங்கிறது. PT உஷா அவர்கள் வந்து அவங்க போறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையே உருவாக்குறாங்க. எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்குன்னா பேச்சுவார்த்தைக்காக போறவங்க இந்தியாவை இவங்களை போலவே இவங்களுக்கு முன்னாடி பெருமை சேர்த்தவர் அவங்க போறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து உயிருக்கு பயந்து வெளியில வரா மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இவர்கள் வந்து ஜனநாயக முறைப்படி போராடுவது தவறே கிடையாது, அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எல்லாம் மீறி வேணுமே வந்து அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், அது அந்த புது பாராளுமன்றத்தை நோக்கி போறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்றாங்க அப்படின்னாக்க திரும்ப திரும்ப இவர்கள் செய்யக்கூடிய அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிதான், ஏன்னா இவங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயத்த பண்றாங்கிறது தெரியுது. இன்னைக்கு அதே மாதிரி வந்து கங்கை இதுல வந்து நாங்க என்னுடைய இதை போட போறேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து வருந்தத்தக்க விஷயம். இதே மாதிரியான கடந்த காலங்கள்ல வந்து இதே மாதிரி எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி கூட வரலாற்று ஆசிரியர்கள்னு சொன்னவங்க எல்லாம் என்னன்னாக்கா நாங்க வந்து எங்களுடைய விருதுகளை திரும்ப கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே கொடுத்தாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு.